வெல்கம் டு டெய்லி ரோஸ்ட். வெல்கம். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ், பரதேசி பேசலாம், பாலிடிக்ஸ். வணக்கம். வணக்கம். அப்புறம் எடப்பாடி ஐயா, சேப்பாக்கம் எம்எல்ஏ உதயநிதியை காணவில்லை, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காணவில்லை, நான் ஜெயித்த பிறகு அவரை காணவே இல்லை, எங்கேயுமே பார்க்க முடியல அப்படின்னு நேற்று ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசினாரு. இன்னைக்கு அதற்கு பதில் சொல்லும் விதமாக உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்ணை எங்க புடநிலையா வச்சிருக்கேன், கீழே பார்க்காதீங்க மேலே பாருங்க, வழக்கமா டேபிள் கீழே பார்த்து பார்த்து உங்களுக்கு தெரியல, நான் டேபிளுக்கு மேல இருந்தேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து சட்டசபையில எதிரிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னையா இது கதைன்னு அவரு வருத்தப்பட்டு கேட்டிருக்காரு. அப்புறம் இன்னைக்கு வந்து எடப்பாடி அந்த தகவல் போய் சொன்னதுக்கு அப்புறம், ஓ தம்பி மேல உட்கார்ந்துருந்தா, நான் கீழேயே பார்த்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே இல்லை பழக்க தோஷத்துல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு. அவருடைய வருத்தம் மிக விரைவில் வந்து தீரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக குற்றவாளிகள், கொலை செய்ய சொன்னவர்கள், கொள்ளையடிக்க சொன்னவர்கள் எல்லாரும் கண்டிப்பா உள்ள போறாங்க. இல்ல, கொடநாடு கொலை வழக்கை பத்தி இவர் வந்து இவ்வளவு தைரியமா ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்துல பேசுற அளவுக்கு ஆன தைரியம் எப்படி வந்துச்சு? அது வந்து எல்லாத்தையும் சாமி பாத்துக்கும், எல்லாத்தையும் சாமி பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய சாமி பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சாமி பார்த்து நிறைய வழக்குகள் வந்து உழுது பண்ணுது, அதனால அவருக்கு மதுரை ஹைகோர்ட் கிளை வந்ததுல இருந்து அவருக்கு ஒரு தைரியம் பிறந்துருச்சு. ஆமா, என்ன என்னன்னா வந்து அந்த நீலகிரி மாவட்டம் மதுரையோட இதுக்கு வந்து இதாகாது, கட்டுப்படாது, அது ஒரு பெரிய ஒரு குறையாய் தவிர மற்றபடி வந்து அது மிகப்பெரிய ஒரு பூஸ்ட். உன்னே மாதிரி ஒரு ரெண்டு பேர் இருந்தா போதுமியா, நாங்க எல்லா வழக்குலயும் தப்பிச்சிருப்போம். அது உண்மைதான், அதெல்லாம் வந்து அவ்வளோ ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அவ்வளோ தூரம் வந்து 800 சுகர் போயிருக்காது, உன்னே மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா போதுமியா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வந்து இவரை மாதிரி 4 பேர் இருந்தா நாடு நாசமா போகும் அப்படிங்கறதுதான் உண்மை. ராஜேந்திர பாலாஜி அவர்களுடைய வழக்கு இருக்குல்ல, அதை வந்து சென்னை உயர் நீதிமன்றம் காஷ் பண்ணி தள்ளுபடி பண்ணிருச்சு. கோர்ட்டுக்கு வெளியே வந்து சமரசம் ஆயிட்டு, தள்ளுபடினா என்னன்னா சமரசம் ஆயிட்டாங்க, அதாவது செட்டில்மெண்ட் ஆயிருச்சு. அது என்ன கேஸ்னா, இவரு வேலை வாங்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, இவர் முகரவை பார்த்து காசு கொடுத்துருக்கேன் பாருங்க அவங்க அவனை சொல்லணும். ஆனா என்னன்னா, காசை இப்ப திருப்பி கொடுத்துட்டாரு. ஆமா, இந்த கருமத்தை முன்னாடியே கொடுத்திருந்தா ஆல் இண்டியா டூர் போய் ஊர் ஊரா சுத்திருக்கியா, நீ டேபிள உடைச்சு மூக்க உடைச்சுன்னு ஊர் ஊரா சுத்தினியப்பா. தமிழ்நாடு காவல்துறைக்கு டீசல் போட்ட வகையில மட்டும் 20-30,000 செலவு வந்திருக்கு, இதெல்லாம் துரத்திட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கேரளாங்கிறாங்க. 3-4 செட்டில்மெண்ட் பண்ணியிருந்தா உனக்கும் அசிங்கம். ஆனா இது ஒரு கேஸ்ன்னு பொங்கலுக்கு திமுக கொடுத்த அரிசியை மாடு சாப்பிட மாட்டேங்கிறான். தெரியல, அவர் மாட்டு கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு மாடு சாப்பிட மறுக்கிறது. பாஜக அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதுவா, அது வந்து திமுகவுடைய சதியா தான் இருக்கணும், அல்லது சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு வந்து எவ்வளவு குறைபாடாக இருக்கிறது, நாங்கள் ஒரு இடத்துல நில்லு நிதானத்தில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவர் பேசுறது. என்னன்னா இவர் வந்து பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து பேசிருக்கு. அதே மாதிரி வந்து கவலைப்படாதீங்க, சீக்கிரமே வந்து தேர்தல் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அப்படிதான் ஏன் 4 சொல்லிட்டு இருந்தோம், அதே டெக்னிக் எங்களை பார்த்து எல்லாமே காப்பி அடிக்கிறீங்க. கட்சி பேர் திமுக வச்சிருந்தீங்க, முன்னாடி காப்பி அடிச்சு ஆ போட்டுக்கிட்டீங்க, இதையும் காப்பி அடிச்சிட்டீங்க. இப்படி திமுகவை பற்றி அதிமுகவின் இரட்டை குரல் துப்பாக்கிகள் பேசிக் கொண்டிருக்கும் போது, நிதி ஆயோக் வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டில் தமிழகம் அனைத்திலும் முதலிடத்தை வகித்திருக்கிறது. அடுத்தபடியா இந்த சாய்வு சித்ரான்னு ஒரு நபர் இருப்பார் தெரியுமா, இந்த சந்தானம் ஒரு படத்துல பங்களா விட்டு நாய் மாதிரி முடி வச்சிருக்கேன். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து சினிமா பிரபலங்களை எல்லாம் எடுப்பார், வழக்கமா பண்ணுவார். ஆமா, அவர் வந்து இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் வந்தா விஜய் அஜித்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. பழம்பெரும் ஆசாமிகள் கிடைச்சா இவங்களை எம்ஜிஆர் சிவாஜியை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாரு. அப்படி அவர் வந்து எம்ஜிஆரை பத்தி பழம்பெரும் நடிகைகள் கிட்ட கேட்கும் போதெல்லாம் ஒரு குண்டு வந்து விழுகுது. சமீபத்துல வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நடிகை லதாவை வந்து அவர் இன்டர்வியூ எடுத்திருக்காரு.
எம்ஜிஆர் உடனான பழக்கத்தை பத்தி சொல்லுங்கன்னப்ப அவர் வந்து ஒரு மேட்டரை நைஸா தூக்கி போட்டாங்க. தன்னுடைய தம்பியுடைய நண்பருக்கு மெடிக்கல் சீட்டு கேட்டான், உனக்கு என்ன உனக்கு இல்லாததா, உன் தம்பியுடைய ஃப்ரெண்டுக்கு இல்லாததா, இந்தா வச்சிருக்கா அப்படின்னு இருக்காரு. அவருடைய காலத்தில் இந்த மருத்துவ இடஒதுக்கீடு எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறக்கான இது ஒரு சாம்பிள். அதான் 84ல் தான் வந்து மீண்டும் நுழைவுத் தேர்வுலாம் வருதுங்கிற ஒரு செய்தியெல்லாம் சட்டமன்றத்தில் பேசினாங்க. ஆனால் ஒரு சீட்டு வாங்குறதுக்குலாம் அன்னைக்கு வந்து எவ்வளோ மெடிக்கல் சீட் வாங்குறதுக்கு இப்போ கல்லூரிக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இல்லை, எப்படிலாம் இவர் வந்து அட்டகாசம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த கண்டென்ட் வந்தோடனே அடுத்து வரிசையாக ஒவ்வொரு நடிகையாக எடுத்து கடைசியில் ரேவதி வரைக்கும் வந்துட்டாங்க. ரேவதிட்டையும் கருத்து கேட்டார், என்ன பண்ணார் எம்ஜிஆர் அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து செயின் போட்டார் அப்படின்னு சொல்லி, நீங்க என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, இந்த செயின் என் கண்ணு முன்னாடி போட்டார், எம்ஜிஆரே போட்டார்ன்னு சொல்லி அந்த செய்தியை வந்து அந்தமாவும் சொல்லிட்டாங்க. அப்படியாக ஓடிக்கொண்டிருக்காரு. எனக்கு ஒன்னும் புரியல, அவருடைய பொன்மன செம்மல் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இப்படி கொடுத்து சிவந்த கரத்தால தான் வந்துச்சா? மெடிக்கல் சீட் கொடுத்து சிவந்த கரங்கள். நீங்க அவர் மெடிக்கல் காலேஜ்களையே அசால்ட்டா தூக்கி கொடுத்தவர் கொடுத்திருக்காரு. ஆனா என்னன்னா, இவர் வந்து இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரே தவிர, ஒரு இது டேட்டா சொல்லுவாங்க, இந்தியாவிலே மிக குறைந்த நாட்கள் சட்டமன்றம் போன முதலமைச்சர். என்னங்க சட்டமன்றம் போறது? இல்லங்க, சாகருக்கு 10 நாள் முன்னாடி பார்த்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. சாக கிடக்கிறவர் எந்திரிச்சே உட்கார முடியாத நேரத்துல கூட உள்ள வந்த 5வது நிமிஷம் என்னம்மா வேர்க்குது, ஏசி கார்ல வரலையா, நான் வேணா ஒரு ஏசி கார் பேரலைஸ் அட்டாக் ஆகி ஒரு பக்கம் நாக்கு இழுத்துட்டு போய் பேச முடியாம தமிழ்நாடே பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டு அவர் வந்து முதல்வர் எல்லாரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல கூட லதாவுக்கு முத்து முத்தா வேர்க்குதேன்னு இவருக்கு வந்து அப்படியே இவருக்கு அழுகு வந்துருச்சான். மாணிக்கம் அந்த ஏசிய போடுப்பா அப்படின்னு இருக்காரு. இந்த வேலை தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து திமுக கையில ஒரு 2 வருஷம் இருந்து சுவாசம் எடுத்துருக்கு. ரொம்ப கொடூரமான வேலைகளை பண்ணிருக்காரு. அவ்வளவு ஏன், அதாவது அந்த காலத்தில் இவர் கொடுத்த ஸ்பீட் இருக்குல்ல, மெடிக்கல் காலேஜை ஃபில்லப் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த வரதராம் சில்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு கடை இருக்குது, சென்னையில் கூட இருக்குது பிரான்ச்சு, அவர் வீட்டுக்கு கூட ஒரு பையனுக்கு கொடுத்ததாக, அந்த பையன் வந்து டாக்டராக பின்னாளில் ஆனதாக, அதுக்கு வந்து செய்தியெலாம் வந்து ஆமாம் அது தெரியல, அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க, முதல்ல படிச்சாரான்னு தெரியல, ஆனால் சீட்டு கொடுத்து டாக்டர் ஆகியிருக்காரு. அவரு கூட வந்து இப்போ கூட அவர் எம்ஜிஆர் மூலமாக தான் சீட்டு வாங்கினார் ஓசியில் அப்படின்னு சொல்லி யோகிஷ்னா அப்படிங்கிற ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார். இருக்கும் இருக்கும். கோயம்புத்தூரில் பாஜக வேட்பாளர் யாரோ ஹெல்மெட்டை போட்டுட்டு தலைக்கி ஹெல்மெட்டை போட்டு வாக்கு சேகரிக்க, ஒருத்தர் மட்டும் இல்ல ஒரு டீமே, அதாவது பாஜக சார்பாக ஓட்டு கேட்டு வரக்கூடிய 5 to 6 நபர்கள் தான் வராங்க. ஏன் காக்கா தலையில பேண்ட் வைக்குதா? காக்கா தான் பேண்ட் வைக்குதா, இல்லை எச்சிகாரி துப்புறாங்களா, இல்லை சிறப்பு கொண்டு அடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அந்த 5 பேர் 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஹெல்மெட் போட்டு ஓட்டு கேட்டு வராங்க. என்ன காரணம்? காரணம் வந்து அதான் இதுதான் மேற்படி காரணங்கள் தான், வேற என்ன. ஆனால் என்னென்னா வந்து அவர் வந்து நேற்றைக்கு ஓட்டு கேட்டு போகும்போது யாரோ வந்து கலக்கி ஊற்றுவாங்களே, அது பேர் என்னது, சானியா, ஏதோ கரைச்சி ஊற்றிட்டாங்க. அதை வந்து இப்போ காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து யாரும் வந்து என்னை வந்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து யாரும் மதிப்பு கொடுக்கல, அதனால் வந்து என்னை பாதுகாத்துக்கொள்ள எனக்கு நடந்த அநீதிக்கு வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஹெல்மெட் போட்டு முகத்தை மறைச்சு எங்கேயோ கிளைக்கழகத்தில் இருக்க ஒரு ஆளுக்கு உண்டான அறிவு கூட அண்ணாமலைக்கு இல்லையே. ஏன் ஜட் பிளஸ் ஒய் பிளஸ்லாம் கேட்கறதுக்கு தலைக்கு ஒரு ஹெல்மெட்டை வாங்கி போட்டு கமலாலயத்துக்கு போகலாம் வரலாம். அல்லது வந்து அந்த சினிமாலலாம் ஸ்டெண்டு ஆட்கள் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, நெருப்புக்கு நடுவில் நடக்கிறதுக்கான ட்ரெஸ்ஸு, அதை வந்து வாங்கி அலுவலகத்துக்குள்ளே வரவங்க அதை மாட்டிக்கொண்டு வரவும், என்னெல்லாம் வேணாலும் பாஜக தொண்டர்கள் வந்து பெட்ரோல் பாம் வீசுவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டு அதை கூட பயன்படுத்தலாம். அண்ணாமலையை கடுப்பேற்றுற மாதிரி வந்து தமிழ் மகன் உசைன் ஒருத்தர் இருக்காரு, அதிமுக உடைய அவைத்தலைவர். அவைத்தலைவர், ஆமாம் அவைத்தலைவர். நீ வேற வாயை கழுப்பா, மருத்துவதன் இறந்ததுக்கு பின்னாடி இவர் தான் அவைத்தலைவராக இருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த எலெக்ஷன்ல வந்து உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு, இருந்த ஒரே ஒரு பீடையும் எங்களை விட்டு விலகிருச்சு, பாஜக இல்லாததால் எங்க மேல இருந்த கோபம்லாம் மக்களுக்கு தணிஞ்சிருக்கும், ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவோம். நேரா வந்து நேரா போய் பூச்சி மருந்து கடை இங்க சென்னை நகரத்துக்குள்ள வந்து இருக்க வாய்ப்பு இல்லை, சென்னையை தாண்டி கொஞ்சம் போனோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் போனோம்னா கிராமங்களில் கிடைக்கும், பூச்சி மருந்து கடையில் போய் ரோக்கர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மருந்தை வாங்கி கொடுத்து விடலாம். அண்ணாமலை, அண்ணாமலை கொங்கு பெல்ட் இருக்காரு, பாரம்பரியமா அங்கே சாணி பவுடர் குடிக்கிறதா வழக்கம், எல்லா கடையிலும் கிடைக்கும், இல்லைன்னா தென்னமரம் சூடு சுரணை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பிறகு கூட்டணி கட்சியை சேர்ந்த அதனுடைய அவைத்தலைவரே எங்களை பிடிச்ச சனியை விட்டுச்சு, நாங்கள் ஜெயிச்சிருவோம், அது நாங்கள் ஓட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு பிறகு இந்த முடிவை தயவு செய்து வந்து மானமுள்ளவராக இருந்தால் நானாக இருந்தேன்னா அந்த இடத்துல நான் நேராக போய் பூச்சி மருந்து கடையில் தான் நிற்பேன்.
ஆனால் அண்ணாமலை அப்படி நிற்க மாட்டார். ஏன்னா அவருக்கு இல்ல, கவலைப்பட மாட்டார். நாளை சந்திப்போமா. பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ் பரதேசி பசங்க பாலிடிக்ஸ் பண்ண.